ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு த நிஜோ கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சன் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். நம்ம அரை கிலோக்கு பண்ண போகிறோம். எண்ணெய் வந்து கொஞ்ச நாள் தாராளமாகவே விட்டுக்குங்க. பிரியாணி வந்து ட்ரையாக இருக்கிற மாதிரி தெரியும். எண்ணெய் காய்ட்டோம். கொஞ்சம் நம்ம தேங்காய் விட போகிறோம். நம்ம அரை கிலோக்கு செய்கிறனால பட்டை இலக்கெல்லாம் வந்து கம்மி தான் போட போகிறேன். நான் சும்மா ஒரு மூணு பீஸ் பட்டை, ஒரு ரெண்டு ஏலக்காய், ஒரு நாலு கிராம்பு, மீடியம் சைஸ் மூணு வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி அரைச்ச வெங்காயம் சேர்க்க போகிறதில்லை, அதனால் வந்து கொஞ்சம் வெங்காயம் ஜாஸ்தியாக போட்டிருக்கிறேன். நீங்கள் அரைச்சி சேர்த்த மாதிரி இருந்துச்சுனாக்கா ஒரு ரெண்டு வெங்காயத்தை அரைச்சி இருக்குமோ, மிச்சத்தை அரைச்சிட்டு போட்டுக்கணும். சின்ன வெங்காயத்தை நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சம் நம்ம புதினா தழை போட்டுக்கலாம். நல்லா இந்த வெங்காயம் வந்து ஒரு ப்ரௌன் கலராக வர மட்டும் நல்லா வதக்குங்க, அப்புறம் பிரியாணி டேஸ்டாக இருக்கும். எனக்கு சின்ன வெங்காயம் கிடைக்காதனால நான் பெரிய வெங்காயத்தை வச்சு இன்றைக்கி பிரியாணி பண்ண போகிறேன். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் மட்டும் நல்லா ரோஸ்ட்டு வதங்கிட்டோம். பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கிட்டோம். இந்த ஸ்பூன் மீடியம் சைஸ் ஸ்பூனில் ஒரு அஞ்சு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கிறேன். சிக்கன்னால் கொஞ்சம் ஜாஸ்தி மசாலா போட்டுக்கோங்க. மட்டனுக்கு போடுறத விட நம்ம சிக்கனு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஜாஸ்தியாக போடுங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா வளர்க்கணும். லைட்டாக போட்டுக்கலாம். லைட்டாக போட்டுக்கலாம். பச்சை வசம் போடுறதுக்கு நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கிடுச்சு. அதே மீடியம் சைஸ் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன் பட்டை இலக்காய் கிராம். அது இப்போ பட்டை இலக்காய் பொடி போட்டு சும்மா லைட்டாக ரெண்டு வதக்கு வதக்கிட்டு தக்காளி போட்டுக்க நல்லா வந்து அடி பிடிச்சிடும். மீடியம் சைஸ் தக்காளி, ரெண்டு தக்காளி பொடி அறுத்து வச்சுருக்கேன். தக்காளி ஜாஸ்தி போட்டிங்கன்னா உங்களுக்கு தக்காளி சாப்பாடு மாதிரி இறங்கும். தக்காளியில் நல்லா உடையிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட போகிறேன். நீங்கள் வந்து காரம் ஜாஸ்தி வேணும்னா அரை ஸ்பூன் சேர்த்து போட்டுக்கோங்க. கொத்தமல்லி தழை புதினா தழை வந்து கழுவி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு புதினா கொஞ்சம் போட்டிருக்குறோம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை புதினா தழை போட்டுக்கலாம். லைட்டாக வதங்கட்டும். எனக்கு லாக்டவுன்னால் பிரியாணி அரிசி கிடைக்கல. நான் வந்து சாதாரண சாப்பாடு அரிசியில் தான் பண்ண போகிறேன். சாப்பாடு ரசினா எங்கள் ஊரில் வந்து புல்லட் ரைஸில் பிரியாணி பண்ணுவாங்க. சூப்பராக இருக்கும் சாப்பாடு. டெகட்டாவது ஒன்றோடு ஒட்டாமல் நல்லா ஒரு சாப்பாடு வதங்க தான் பண்ண போகிறேன். நான் லைட்டாக வதங்கட்டும். சிக்கன் கழுவி வச்சுருக்கிறேன், போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கிறேன்.
நீங்க மசாலா வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு வதக்குறீங்களோ அவ்வளவு பிரியாணி டேஸ்டா இருக்கும். பாருங்க எந்த ஒரு ஃபுட் கலரும் போட கிடையாது, அதுலயே பாருங்க எவ்வளவு சூப்பரா கலர் வந்திருக்குதுங்க. கொஞ்ச நேரம் சிக்கன் வந்து வதங்கட்டும். சிக்கன் போட்டு நல்லா வதங்கிருச்சு. ரொம்ப வதக்கி ரொம்ப வந்து வேக விட்டுறாதீங்க, பீஸ் எல்லாம் வந்து உடஞ்சிரும். அடுத்து நம்ம இப்ப வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கலந்து எடுத்துக்கோங்க. ஒன்றுக்கு ரெண்டு வைக்காதீங்க, ஒன்றுக்கு ஒன்றே முக்கால் இல்லை ஒன்றரை வைங்க, உங்கள் அரிசி பொறுத்து பார்த்து வைங்க. தண்ணி ஊற்றிக்கலாம். கொதி வரட்டும், காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க தண்ணி கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொதிக்குது. ஒரு ஆஃப் ஏழு நிமிஷம் எடுத்து புளிஞ்சு வச்சுருக்கிறது ஊற்றுறான். நெக்ஸ்ட்டு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். தயிர் இதில் ஒரு அரைக்கப்பை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்க போகிறேன். ஊற்றிக்கிட்டு நம்ம கலரிக்கலாம். ரைட்டாக இந்த புதிய தலைவை மேலே தூவிட்டு நம்ம மூடி க்ளோஸ் பண்ணிடலாம். மூடி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு விசில் வந்து உங்களை சாப்பாடு எடுத்து காமிக்கிறேன். ரெண்டு விசில் வந்து ஆஃப் ஆச்சு, இது ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. சாப்பாடு ஒன்று ஒன்றும் வட்டாமல் அவ்வளோ நல்லா வந்திருக்கு. இப்போ கொஞ்சம் நம்ம நெய் போட்டுக்கலாம். நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நெய் பிடிக்காதுன்னா நீங்கள் போட வேண்டிய தேவையில்லை, ஆனால் எண்ணெய் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து இது வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு நான் காமிக்கிறேன். எவ்வளோ சூப்பராக சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிருச்சு. தயிர் சட்னியோடு சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியோடு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.